ஒரு வரியில் ஒரு சிலர் பற்றி சொல்லுங்களேன். வளர்மதி, ஃப்ராடு, தினகரன், ஒரு மாதிரி டியூடு மாதிரி, டியூடுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரியில் சொல்லலாம் டியூடு. ஸ்டாலின், பேச கற்றுக்கணும். சீமான், கலெக்டர்னு சொல்லலாம், நல்லா கலெக்ஷன் பண்ணுறாரு. ரஜினி, இவங்ககிட்டருந்து எப்படி தப்பிக்கணும்னு யோசிக்கணும். விஷால், அதான் அவரெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்க ட்ரை பண்ணுறாரு, அதனால கலைய வாங்குறேன். சிலம்பரசன், எல்லாரும் அவரை வந்து கொஞ்சம் கலண்டவர் அப்படிம்பாங்க. கலண்டவர் மீன்ஸு எதுனா லூஸ் மாதிரி பேசிடுறேன், ஆக்சுவலாக அதுதான் தெளிவாக பேசிகிட்டு இருக்கு. ஓபிஎஸ்க்கும் ஏபிஎஸ்க்கும் உள்ளது ஒற்றுமையும் வித்தியாசம் சொல்லுங்கள். ஓபிஎஸும் ஏபிஎஸும் இது ஒற்றுமை, வித்தியாசம் வந்து ஓபிஎஸ் பெரிய இபிஎஸ் இங்கே நாளைய தமிழ்நாடு இருந்தால் பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இருட்டு அறையில் முரட்டு குத்து, அந்த திரைப்படம் மூலமாக இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதும் நீங்கள் வந்து அறியப்படக்கூடிய ஒரு நடிகராக நீங்கள் வளம் வர்றீங்க. ஒரு வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை வந்து டைரக்டர் சொல்லும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவாக தெரிஞ்சது? நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா எப்படியும் தப்பாக பேசுவானுங்க, எல்லாம் அந்த இது இப்படி ஒரு அடல்ட் மூவியில் நடிச்சுட்டு, இன்க்ளூடிங் ஃபேமிலியிலேருந்து சொந்தக்காரங்க வந்து, அதாவது நம்ம வளரும் போது நல்லா பேசுவாங்களோ இல்லையோ, ஏதோ ஒரு ஒன்று நெகட்டிவ் அவங்க கண்ணில் பட்டால் தப்பாக பேசுகிறதும் ஒரு கும்பல் இருக்கும், அதுதான் ஒரு நெகட்டிவ். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா என்னுடைய ஐடியாலஜி என்னென்னா, நான் ஒரு இடத்துல அடங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. நான் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ மாநகரம் பார்த்தீங்கன்னா ஒரு லூசு மாதிரி பண்ணியிருப்பேன், அடுத்து வந்து இசை முறுக்கில் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு இது பண்ணியிருப்பேன். ஸோ மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ரைட்டு இவன் வந்து இது மாதிரி பண்ணுறான், ஸோ இந்த மாதிரி கேரக்டராகவே உனக்கு ஒரு நம்மளுக்கு தெரியாமே நம்மளை ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்க நம்மளுக்கு டிசைன் பண்ணுவாங்க, அந்த டிசைனுக்குள்ளே அடங்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய இப்போ இல்லை எப்போதுமே அது தான் இருக்கும். இப்போ இப்போ இருட்டர் மட்டும் கொடுத்தோம்னா அது ஓப்பனாக உடச்சிட்டோம்னா அடுத்து நான் என்ன ரோல்னாலும் நான் என்னால் பண்ண முடியும். ஸோ திடீர்னு காமெடியன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணணும், இல்லாட்டி ஒரு வில்லனாக பண்ணணும், ஏதாவது அதாவது நான் இதுக்குள்ளே அடங்க. இப்போ ரகுவரன் பார்த்தீங்கன்னா, நான் ரகுவரனோட பயங்கர ஃபேன் சின்ன வயசில் இருந்து. ரகுவரன் பார்த்தீங்கன்னா அவர் வில்லனாக பண்ணுவார், திடீர்னு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணுவார், திடீர்னு ஒரு விஜய் மாதிரி ஹீரோக்கு அப்பாவாக பண்ணுவார். ஸோ எல்லாமே பிரகாஷ் ராஜ் அப்படி தான். ஸோ எனக்கு வந்து அது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான், நம்மளை வந்து யாரும் டிசைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தேன். அதனாலேயே ஓகே பண்ணலாம், ஏன்னா அந்த ரோல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர்கிட்ட பேசி யாரும் பண்ணாமல் அதுக்கப்புறம் எனக்கு வந்தது, ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு வரல, எல்லாருக்கிட்டையும் பேசி யாரும் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தது. சினிமாவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே வந்து மக்கள்கிட்ட உடனே ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம்லாம் ரீச் ஆகுற மாதிரி தெரியல, கெட்டதெல்லாம் உடனே ரீச் ஆகுது. அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஆதரிக்கலாமா, ஆதரிக்கிறீங்களா? ஆக்சுவலாக இந்த மாதிரியான படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயமாக இருக்குமா? சில படங்கள் வருது, அந்த குருவீரன் ஒரு படம் வந்துச்சு, அதில் ட்ரெய்லர்லேயே ஒரு டைலாக் வரும், அந்த படத்தை பார்க்கல, அதில் ட்ரெய்லரில் இந்த பூர்ணா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் வந்து அறுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கும், அறுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா யோசிக்கவே யோசிக்கும். இது எவ்வளோ ஒரு வன்முறையான ஒரு, கண்டிப்பாக கண்டிப்பாக இதை பார்த்து உங்களுக்கே தெரியும், எவ்வளோ பேர் ஊரில் கொஞ்சம் ஃபங்க் வச்சுக்கிட்டு அப்படியே கெட்டு அப்படி சுற்றுறாங்க, எவ்வளோ பேர் கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம பார்த்துருப்போம், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஏரியாவிலும் இது மாதிரி இருப்பாங்க. ஸோ அதை விட இது வந்து பார்த்து கெட்டு போகிறதுக்கான ஒரு விஷயம் இல்லை, இது ஒரு ஓப்பனாக பேசுகிறாங்க, போய் இதை ஃபன்னாக பார்த்துட்டு வர, இதில் கெட்டு போகிறதுக்கும் மனசு கெட்டு போகிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இது மாதிரியான படங்கள் போகிறாங்க ஃபன்னாக, ஒரு 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 அடல்ட் காமெடி பார்த்து சிரிச்சுட்டு வராங்க. செக்ஸை வந்து நம்ம தப்பாக இங்கே பிரதிபலிக்கிறதுனால தான் அதை உள்ளே அடக்கி 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 வச்சு நிறைய சைக்கோத்தனமான ரேப்பு இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அது வந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது வந்து முக்கியம். ஸோ அது செக்ஸ் எஜுகேஷனாக நம்ம சொன்னோன்னா அது எந்தளவுக்கு ரீச் ஆகும், நம்மளும் சுவாலேஜிலாம் படிச்சிருக்கோம், எந்தளவுக்கு ரீச் ஆகும், அது படமாக வந்து கொஞ்சம் அது இதுதான் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிட்டா எல்லாருமே கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஒரு 5th 6th படிக்கும்போது எனக்கு ஓப்பனாக நடந்த விஷயம், நான் முதல்ல சென்னைக்கு வரேன், என்னோட அப்பாவோட ஆஃபீஸு செக்ரட்டரியேட் பக்கத்தில், எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருக்காரு. ஸோ எங்கள் அப்பாவை பார்க்க நான் வரேன், நான் பீச்சில் பார்க்குறேன், பீச்சுக்கு போகிறேன், மெரினா பீச்சை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்போ என் மனசு பாதிக்கப்பட்டது எனக்கு தான் தெரியும்,
அப்ப இது மாதிரியான படங்கள் வரல. இந்த படத்தினாலதான் இவங்க கெட்டு போவாங்க இல்ல, இந்த படமும் வராட்டி பீச்சில் உட்காந்து கசமுச பண்றவன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான், வெளியில உட்காந்து பேசுறவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான். அவங்கள மாத்த முடியாது. இப்போ ஒரு விஷயத்த மறைமுகமா திருட்டுத்தனமா பண்றதுக்கு பேசாம ஓப்பனா பண்ணிட்டு போயிட்டா பிரச்சனையே இல்லை. எனக்கும் அந்த விஷயம் தெரியும், உனக்கும் அந்த விஷயம் தெரியும், சரி நீ பண்ணிக்க நான் வேடிக்கை பாத்துக்கிறேன், இப்படி போயிட்டா அது பிரச்சனையே இல்லைங்க. லைஃப்ல சகஜமா பேசுற விஷயங்கள் இல்லை வந்து அதை சினிமாவில் பிரதிபலிக்கிறது ஆரோக்கியம் இல்லைன்னா சொல்ல முடியாது. அது அது ஆக்சுவலாக அது மாதிரி பண்ணாதான் ஆக்சுவலாக நம்மளோட கல்ச்சரே வளரும். இப்போ வந்து நம்ம கெட்ட வார்த்தையும் நம்மளோட மொழி தான். இப்போ இங்கிலீஷில் கெட்ட வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை தான், ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. ஸோ தமிழுக்கு வந்து அதுவும் ஒரு இதுதான். அது மாதிரி தான் இது மாதிரியான விஷயங்கள் ஆரோக்கியம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அப்படின்னு பார்த்தா நீங்கள் எவ்வளவோ படம் இருக்குது, ஒரு படம் இருக்குது, ஏசர்டிவிகேட் கொடுத்தாங்க, அந்த படம் ஆரோக்கியமான படமா அப்படின்னு பார்த்தா அது எவ்வளோ விஷயம். ஒரு 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 செயினை எப்படி திருடுறாங்கன்னு கிட்டத்தட்ட அதில் ஒரு ஒரு டியூஷன் எடுத்த மாதிரி தான். ஒரு ஒரு செயினுக்காக ஒரு அம்மாவை கொலை பண்ணுற வரைக்கும் ஒரு விஷயங்கள் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பார்த்து ஒருத்தன் கெட்டு போகக்கூடாது. இப்போது இது வந்துச்சுன்னா இது வந்து ஒரு அஞ்சு பசங்க வந்து ஒரு காமெடியாக ஒரு ஏஜோக்காக பேசிட்டு போயிடுவானுங்க. அதில் வந்து அவனுக்கு ஒரு பொண்ணை ரேப் பண்ணணுங்க மாதிரியான மைண்ட் செட் வரப்போகிறது கிடையாது, ஒரு ஒரு வன்மம் வரப்போகிறது கிடையாது, எதுவுமே வரப்போகிறது கிடையாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஜாலியாக பேசிட்டு அவன் வேலையை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவான். ஆனால் இது மாதிரியான படங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை. அந்த ஒரு படம் வருது, அதில் வந்து முடி முன்னாடி போட்டிருக்கணும், அப்போ தான் உனக்கு செயினை உருவுறதுக்கு இதுவாக இருக்கும், அது மாதிரி காலில் செருப்பு போட்டிருக்கலாம் என்னென்னு பாரு, அப்போ தான் உழவு. இது மாதிரி டியூஷன் எடுக்கும்போது திடீர்னு ஒருத்தனுக்கு வந்து ஒரு கையில் காசு இல்லை, அந்த படத்தை பார்க்குறான், உனக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்க வந்து இது பண்ணும். இல்லை நான் எந்த வகையில் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்கள் சினிமாவில் வந்து வசனங்கள் வந்து ரொம்ப மென்மையாக மரியாதையாக இருந்தது. அதே பதி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்தானத்தை எடுத்துட்டிங்கன்னா வர அந்த ட்ரெண்டே மாறுற மாதிரி இருக்கு. இதுக்கு அடுத்த கட்டமாக இந்த மாதிரியாக ஓப்பனாகவே வந்துட்டு டபுள் மீனிங்கில் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா அது மொழியை வந்து அதோடைய பரிணாமத்தை வந்து புதுசாக உருவாக்குற மாதிரியாக தோணலையா? சில விஷயங்கள் அதிகமாக சில விஷயம் அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம வந்து தூர்தர்ஷன் ஒரு சேனல் இருந்துச்சு, அப்போ வந்து ஒரு காமன் நேரம் தான் நியூஸ் போடுவாங்க. அப்போ நம்ம என்ன கேட்போம், நியூஸ் கேட்போம், அவன் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. நியூஸ் கேட்டு தூங்கிடுவோம், 9 மணிக்கெலாம் தூங்கிடுவோம், காலையில் வேலை வரும், ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் சேனல் வர ஆரம்பிக்குது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நியூஸ் சேனல் வருது, அவன் இவனை திட்ட இவன் இவனை திட்ட இவன் இது இங்கே ரெண்டு பேரில் எவன் சொல்கிறது உண்மைன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் உண்மை உடனுக்குடன் 24 மணி நேர செய்திகள்னு சொல்லிட்டு அவன் உண்மை சொல்கிறானா போய் சொல்கிறானா அதெல்லாம் அடுத்த பட்சம், அதை வச்சுக்கிட்டு இவங்க கத்தி 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 பேச, அது அதே டயத்தில் சோஷியல் மீடியா டெவலப் ஆகுது, ஃபேஸ்புக் டெவலப் ஆகுது, இவங்க கத்துறதை பற்றி இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கி கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கலாய்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் கெட்ட வார்த்தைகள் சகஜமாக ஆட்டோமேட்டிக்காக அது வாழ்க்கையிலே வந்துடுது. அவ்வளோதான். விமர்சனம் என்ற பேரில் வந்து இன்றைக்கி வந்து திரைப்படம் வர்ற அன்னைக்கே அதுக்கு வந்தோடனே நான் தான் ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூ கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, அது பண்ணலாமா பண்ணக்கூடாது? இல்லை முதல்ல வந்து இதுக்கு ஆக்சுவலாக பழக்கம் ஆகிட்டாங்க நிறைய பேர். ஃபஸ்ட்டு விஷயம் அதாவது அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. விலைவாசி ஏறிடுச்சு, டிக்கெட்டு 210 ரூபா, பார்க்கிங்க்கு 50 ரூபா, அடுத்து அவன் விற்கிற பாப்கார்னு டிக்கெட்டு விலை பார்க்கிங்கோடு அதிகம், அப்புறம் அவன் போகிறதுக்கு பெட்ரோல் காசு, டைம் ஒதுக்க போகணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு படத்துக்கு ஒருத்தனும் குறைஞ்சபட்சம் 600 ரூபா செலவாகுது. ஃபேமிலியோடு போகணும்னா கிட்டத்தட்ட 2500 ரூபா, ஒரு 4 பேர் போனால் 2500 ரூபா அப்படிங்கும்போது அதை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ இவங்க தான் வந்து நமக்கு சினிமாவோட பிரம்மகர்த்தா அப்படின்னு இவங்களே நினச்சிக்கிட்டானுங்க. ஸோ போய் பார்க்க வேண்டியது, ரிவ்யூவை பார்க்க வேண்டியது, அதில் நல்லா ஏதாவது ஒரு படம் ஓஹோ ஆஹா அப்படிம்பாங்க, சில படம் நல்லாவே இல்லைம்பாங்க. ஸோ ஓஹோ ஆஹான்னு சொல்கிற படத்துக்கு தான் அவனுக்கு போய் பார்க்குறானுங்க. அதுவும் யார் ஃபஸ்ட்டு போகிறான், ஏன்னா நீங்கள் பார்க்கணும்ல, பார்த்துட்டு தானே போகணும், உடனே வேகமாக போட்டு விட்றாங்க, பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த படம் ஓடுது, அதனால என் படத்தை நல்லா சொல்லு, இந்த படத்தை நல்லா சொல்லுன்னு ஒரு கும்பலாக இவங்க வந்து பணம் கொடுத்து அவங்களே வளர்த்து விட்றது தான். இது வந்து ப்ரொடியூசர் மேலேயும் தப்பு இருக்குது, ப்ரொடியூசர் தான் வளர்த்து விட்டது இவங்களை, காசு கொடுத்து வளர்த்து விட்றதுனால தான் அவங்களால இவ்வளோ நாள் சர்வே பண்ண முடியுது. சில ரிவ்யூக்கு முன்னாடி படத்தோட ஸ்லைட்ஸே வருது. ஸோ யார் வளர்த்து விட்றா? சினிமாக்காரங்க வளர்த்து விட்டுட்டு சினிமாக்காரங்களே அவங்கள குறை சொன்னா
அண்மையில் பார்த்துருந்தேன். தெர்மாக்கோல்லாம் வச்சு நீங்கள் காமெடியெல்லாம் பண்ணியிருந்தீங்க. அப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்குது? கேவலமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி தலைவர்கள் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்லுங்கள். இல்லை தகுதியான தலைவர்கள் இப்போ இருக்கிறவங்களில் யாரெல்லாம் இருக்கா? தகுதியான தலைவர் இப்போ ரஜினிகாந்த் வந்திருக்காங்க. ரஜினிகாந்தை பற்றி நமக்கு இப்போதைக்கு எதுவுமே தெரியாது. அது இனிமேல் அவங்க இனிமேல் ரஜினி கட்சியே ஆரம்பிக்கலை, அப்படின்னா வரக்கூட இல்லை. கமல் வந்திருக்காரு. கமலுடைய இதெல்லாம் சில இது இந்த கிராமத்தை தத்துருக்கிறதுலாம் கேட்க நல்லா இருக்குது. பட்டு அவரை பற்றி இன்னும் நான் ஃபுல்லாக நான் ஃபாலோவே பண்ண ஆரம்பிக்கலை. மற்றபடி இங்கே இருக்கிறதுல வந்து யாருமே உருப்பிடலைன்னு நான் சொல்லுவேன். யாருமே உருப்பிடி கிடையாது, எல்லாம் ஃப்ராடு. ஸோ யாரை சொல்கிறது? எல்லாரும் ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணுறவங்க தான். ஏதாவது யங்ஸ்டர்ஸ் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லை உண்மையாகவே நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் நல்லாயிருக்கும். அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அரசியல் இல்லை, அரசியல் இதெல்லாம் சாதாரண பாப்பா அப்படின்னு ஒரு படம், அது ரிலீஸ்க்கு வெயிட்டிங். அடுத்து வந்து மறுபடியும் அந்த ப்ளூ கோஸ்ட்லேயும் வந்து யானவீரராஜ சார் ப்ரொடக்ஷனில் பல்லு படாமல் பார்த்துக்க அப்படின்னு, அது ஆக்சுவலாக ஒரு டெம்பிள் மங்கி மூவி, என்னோடய ஃப்ரெண்டு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு விஜயவாடாஜ். அதுவும் ஷூட்டு முடிஞ்சு எடிட்டிங்கும் முடிஞ்சு இப்போ டப்பிங் போயிட்டுருக்கு. போன படத்தை தாக்கம் அதில் இருக்குமா? இது வந்து ப்ராப்பர் அடல்ட் மூவி. ஆனால் எப்படி சொல்கிறது, அடல்ட் மூவி அடல்ட்டான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் எப்படி பேசிக்குவோமோ அது மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். டைட்டிலே வந்து கேட்கும்போதே வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு வல்கராகவும் இருக்கிற மாதிரியும் இருக்குது. இதை நான் வேற மாதிரி கேட்கலாம் பிரதர், என்கிட்ட பல்லு படம் பார்த்துக்க அப்படின்னாங்க. உடனே நான் சொன்னேன், இது வந்து ஒரு ஜாம்பி படம், ஜாம்பி கடிச்சா நீயும் ஜாம்பி ஆயிடுவேன், அதனால பல்லு படம் பார்த்துக்க நான் பேர் வச்சிருக்கேன், உனக்கு என்ன தப்பாக தோணுச்சு அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு வந்து அப்போ நான் தப்பானவனா நீ தப்பானவனா? பேரே அந்த படத்துடைய விளம்பரமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இருட்டரில் முரட்டு குத்துக்கே பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் தான் வந்துட்டு அந்த படம் எப்போ ஒரு என்ன இருக்குன்னு அது கேட்க வச்சுது. ஹரஹர மகாதேவிக்கும் அப்படித்தான் டைட்டில் வந்து ஒரு கேப்சர். அதாவது இன்னைக்கு போடக்கூடிய காசை கண்டிப்பா லாபம் இல்லாட்டியும் சரி நட்டப்படாம வரணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் பண்ணக்கூடிய இது மாதிரி பிரதர். ஒன்றும் இல்லை, நம்ம நான் விவரம் எனக்கு நான் சின்ன வயசுலன்னா எனக்கு பிடிச்ச கிளாஸே வந்து இந்த சுவாலஜி கிளாஸ் தான். அது மட்டும் நான் இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கிட்டே இருக்கேன், எல்லாருமே கேட்டுதான் வந்துடும். ஏன்னா இங்க இவங்களை உள்ள கொண்டதுக்கு எதை பண்ணணுமோ அதை பண்ணாதான் வருது. இப்போ சுந்தர்சி வந்து பெரிய சுந்தர்சி சார் வந்து பெரிய கேஸ்டிங் வச்சு படம் எடுப்பாரு, ஆனால் அவருக்கு அது மட்டும் பத்தல. உள்ள பாட்டில் அவங்க ஹீரோயின சுந்தர்சி சார் படத்தில் மாதிரி கிளாமராக எந்த ஹீரோயினை அவர் மாதிரி யாரையுமே காட்ட முடியாது. ஏன்னா அப்போ தான் அவன் உள்ள வரான். அதையும் தாண்டி சில நல்ல படங்கள் எடுத்து விட்டாங்க, மாநகரம் மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி காது வழியாக கேட்டு ஹிட் ஆகிற படங்கள்னு எண்ணிக்கையை பார்த்தா ரொம்ப கம்மி. இவங்க இது மாதிரி பண்ணாதானே அடிச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கும் போது அந்த பணம் போடுற தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் வந்து அந்த அதை ரிஸ்க் எடுக்காமல் இதை பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. சினிமானால ஒருத்தருடைய டேஸ்ட் மாறுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அவனுடைய டேஸ்ட் மாறுறதுக்கு தகுந்த மாதிரி சினிமாவை மாற்றிட்டு வர்றாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? சினிமாவனால டேஸ்ட் மாறிக்கிட்டு இருந்தது ஒரு காலம், அப்போ சினிமா மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய மீடியம் வந்ததுனால அவன் டேஸ்ட்டுக்காக சினிமா மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சினிமாவுக்குள்ளே போய் பார்க்குறத விட இந்த மீடியாவில் தான் இவன் மாறிக்கிட்டு இருந்தான். யூடியூபாக இருக்கட்டும், ட்விட்டரு, இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பு. ஸோ சோசியல் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நம்ம படமே எடுக்க வேண்டியதாக இருக்கு. எது யூடியூப்ல என்ன போட்டால் வைரல் ஆகும், எதை பார்த்து அவன் உள்ள தியேட்டருக்குள்ளே வருவாங்கிறதா இப்போ நம்மளோட இதுவாகவே இருக்கு. ஸோ அதனால அவன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சினிமா மாறி. அப்போ வந்து இனி ஃபேமிலியோட சினிமாவுக்கு போகணும்னா டோட்டல் பட்ஜெட்டோடைய ரேட் ஜாஸ்தி ஆகுதுங்கிற ஒரே காரணத்தினால தியேட்டருக்கு வர கூட்டம் குறையுது, குறைஞ்சிருச்சு. இதுக்கு மாற்றாக அடல்ட்டை வந்து உள்ளே கொண்டு வர மாதிரியான சில விஷயங்களை கொண்டு வந்து படங்களில் கொடுத்தா ஃபேமிலியோட வராட்டியும் சரி அவங்க வந்து பார்த்தாவே வந்து அந்த படத்துடைய பட்ஜெட் வந்து நமக்கு ஓகே எடுத்துடலாம் அப்படிங்கிற அந்த தாட்டு தான் இப்போ சினிமாவில் இருக்கா? இல்லை பிரதர், அப்படி இருக்காது பிரதர். இது வந்து ஒரு ஜேர்னி.
இப்போ வந்து பேய் படம் வரிசையாக ஒரு வந்துச்சு, அதுக்காக அப்போ பேய் படமே வந்துகிட்டு இருக்கு. பேய் படமும் வந்துச்சு, ஒரு நல்ல படங்களும் வந்துச்சு, நிறைய மொக்க படங்களும் வந்துச்சு. இப்போ பேய் படம் வந்த டயத்தில் தான் மாநகரம் மாதிரியான படங்களோ இல்லை எட்டு தோட்டக்கம் மாதிரியான படங்களும் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஜேர்னர். இந்த ஜேர்னர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல அடல்ட் மூவிஸ் வந்துச்சுன்னா அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் அந்த அடல்ட் மூவி எப்படி ஆகும்னா, நானும் அடல்ட் மூவி எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க தெரியாமல் எடுத்து மொக்க வாங்கிட்டு நிறைய பேர் போவாங்க. அப்படி போக 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 அதோட மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி ஒரு காலத்தில் அது இதுவாயிடும். அடல்ட் மூவிங்கிறது ஒரு ஒரு விதமான, அதுவும் ஒரு கலை தான். அது எப்படின்னா, இப்போ டொரண்டினோ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எடுக்கிறது ப்ராப்பர் அடல்ட் மூவி. அது சில விஷயங்கள் ராவாக சொல்லணும், அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும், கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும். நீங்கள் அடல்ட் மூவியில் எல்லாரையும் கலாய்க்க முடியும், அரசியலை கலாய்க்க முடியும், எல்லா விஷயத்தையும் நமக்கு அடல்ட் மூவியில பண்ண முடியும். அது ஒரு அது அதுல தான் பண்ண முடியும். ஆக்சுவலி லாஜிக்கே இல்லாம கொண்டு போறது, லாஜிக்கே இல்லாம ஒரு லாஜிக் இல்லாம ஒரு அடல்ட் மூவில நீங்க சப்பையா இங்க நடக்கிற ஒரு என்டர்டெயின்மென்ட் மட்டுமே பேஸ் பண்ணி கொண்டு போயிரலாம். இங்க நடக்கிற அரசியலே நம்மளால கலாய்க்க முடியும். அது அடல்ட் மூவினா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பெண்களோட உடல் உறுப்புகளை வச்சு, ஆண்களோட உடல் உறுப்புகளை வச்சு பண்ற ஜோக்கு, அதாவது நம்ம அது ஏழாவது எட்டாவதுல நம்ம பேசுற ஏ ஜோக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அடல்ட் மூவினா நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இவங்க பார்த்தது இது வரைக்கும் தான். இனிமே வரப்போற என்னுடைய என் ஃப்ரெண்டோட இப்போ பள்ளுப்படாம பார்த்துக்கலாம் அடல்ட் மூவி. ஆனா அதுல இங்க இப்ப நம்ம நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நாங்கள் கலாச்சி வச்சிருக்கோம். அது எங்களோட சேனல்லையும் உங்களுக்கு தெரியும். இந்த டெம்பிள் மக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுறது வந்து கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் உள்ள இருக்க விஷயங்களும் எங்களை கலாய்க்கிறதாக தான் இருக்கும்.